PCR ரோட்டில் இரவு நேரத்தில் பறந்து வந்தது ரம்யா கிருஷ்ணனின் கார். அந்த காரை நிறுத்தி டிக்கியை திறந்து பார்த்தபோது போலீசார் அதிர்ந்து போய்விட்டனர். ஊரடங்கு போட்டதிலிருந்தே சென்னையில் டாஸ்மாக்குகள் முடப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் திறக்க அனுமதி தந்த நிலையில் சென்னையில் மட்டும் கெடுபிடிகள் உள்ளன. ஆனால் சென்னையில் மது விற்பனை தடை செய்யப்பட்டு விட்டதால் வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு மது பாட்டில்களை சிலர் கடத்தி வருகின்றனர். அவர்களை தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தி நம் போலீசார் கைது செய்து வருகின்றனர். இரவு பகலாக இதே வேளையாக வாகன சோதனை பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படித்தான் ECR ரோட்டிலும் காணத்தூர் போலீசார் முட்டுக்காடு அருகில் வாகன சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது மகாபலிபுரத்திலிருந்து ஒரு இன்னோவா கார் TN07CQ0099 என்ற பதிவெண் கொண்டது. அந்த காரை போலீசார் நிறுத்தி விசாரித்தனர். அப்போதுதான் அந்த கார் ரம்யா கிருஷ்ணனுடையது என்பது தெரிய வந்தது. காருக்குள் டிரைவர் செல்வகுமாரும் ரம்யா கிருஷ்ணனும் அவரது சகோதரி வினயா கிருஷ்ணனும் உட்கார்ந்திருந்தனர். அவர்களிடம் போலீசார் காரின் டிக்கியை திறக்க வேண்டுமென கூறியிருக்கின்றனர். அதன்படியே டிக்கியும் திறக்கப்பட்டது. அதில் சோதனை நடத்தியதில் 97 டின்களில் அடைக்கப்பட்ட பியர் மற்றும் 8 பிராந்தி பாட்டில்கள் இருந்தன. இதனையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் டிரைவர் செல்வகுமாரை கைது செய்தனர். பிறகு காணத்தூர் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து அடுத்த சில மணி நேரத்தில் ஜாமீனில் விடுவித்தனர். ரம்யா கிருஷ்ணன் காரில் இவ்வளவு மது பாட்டில்கள் எப்படி வந்தது, பாண்டிச்சேரியிலிருந்து வாங்கி கடத்தி வந்துள்ளனரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரம்யா கிருஷ்ணனின் காரில் பாட்டில் பாட்டிலாக மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.